இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தேர் ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோன் பண்ணார், தம்பி புளி கிடச்சிருச்சுப்பா வாப்பா போகலாம். புளி கூட ஏதாவது ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணே இன்னைக்கு புளிக்கு பல்லு விலைக்கு ஒரு, அதாவது வந்து இப்போது வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலே சொல்கிறாங்க, ஒரு ஒரிஜினல் புளி கூட பண்ணியிருக்கேன்னு இந்த மீடியா பிரசஸ் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊற்றான்னு கேட்டால் கூட ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புளி கூட தான் பண்ணியிருக்கேன் அந்த அளவு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னென்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தேர் ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதே அந்த காவிரி தேர் லோப்பில் முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன், ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஸோ இன்றைக்கி பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்திட்டு, கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது, வெளியில் தான் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு, ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர், நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புளி கூட படம் பண்ணுறீங்க பாடி நாங்கள். சரி சார், பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து யுவன் சார் மேசிங் சொன்னாங்க, சரி சார் பண்ணலாம் சார், எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னு. இல்லை ஒரு 1 இயர் ஆகும் தம்பி, வெயிட் பண்ணப்போ இன்னும் புளி கிடைக்கலன்னாரு. சரின்னு சொல்லிட்டு புளியெலாம் போய் பார்த்துருக்கிட்டு வந்துட்டாப்புல வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணார், தம்பி புளி கிடச்சிருச்சுப்பா வாப்பா போகலாம் அப்படின்னாப்புல. சே அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம், அங்கே ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, தக்கட்டாய் என்ன டூ டோய் தாய் தொட்டு தேன் மத்தாயான. நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டினு போயிட்டு உட்காந்து, என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு. ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புளி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியலண்ணே யார் அப்படின்னா, இவர் அங்கே பேசாமரு புளி கிடச்சிச்சு, ஒரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, உண்மையிலே வந்து சூப்பரான புளி கிடச்சிருக்கு தம்பி, வேறு லெவலில் பண்ணுறணும். இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்று வாப்பில், ஆ பலகா மெல்லமாக புளி மேலே படு, ஆ புளி மூஞ்ச பாரு தம்பி பாருப்பா. எங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேங்க, அது என்னையை பார்த்துருவோம் பயமாக இருக்குது இருங்க அப்படின்னு ஹீரோயினியெல்லாம் இது பண்ணுவாப்பில. ஆ அப்படியே பிச்சுட்டு மெல்லமாக போட்டு அப்படியே புளி மேலே பத்திரமும் 3 பேரும் படுங்க. இதில் புளிக்கு இதில் வந்து மாண்டேஜ் சீன்லாம் எடுக்குது, அசண்டர்ட்லாம் வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி புளிக்கு பல்லு விலைக்கு ஒரு, புரியலப்பா என்னது யார் சொன்னது, டைரக்டர் சார் சொல்லுங்கள் புளிக்கு பல்லு விளக்கு இருக்குமா சீனு, தம்பி புளி வந்து காட்டில் இருக்க பல்லுலாம் விளக்காது, அதனால் நீ வேற ஏதாவது பண்ணுங்கன்னா பல்லு விளக்க வேணானா கேக்கு ஊட்டி விடுற மாதிரி இருக்கு, சூப்பர்பா நைஸ்பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து உண்மையே பயந்து பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு, உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது, ஏன்னா புளி வாயை தந்தாலே நானும் ஹீரோயின் உள்ளே போய்ட்டு வெளில வரும் அந்தளவு தான் வந்து புளி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நீங்களாம் ஒரு வாரத்துக்கு கூட என்னை பற்றி கேட்கவே இல்லை, வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க, இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம் படம் முடிஞ்சதாக கேட்பேன், சூப்பராக முடிஞ்சிருச்சு நல்லா இருந்தது கேட்பீங்க, புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வாரத்துக்கு கேட்டிருப்பீங்களா, கேட்டது கிடையாது இல்லை. அதே போல் ப்ரொடியூசருங்களாம் வந்து சொல்லி ஆகணும், ஷூட்டிங்கு வந்தால் தானே ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும், தம்பி போட்டு விட்டோம்பா கார்த்திட்டு இருக்கானே அப்படின்னா, இவர் ஒன் சைடு பேக் மாட்டிக்கிட்டு அழகாக ஜாலி, தம்பி போனோம்மா ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பார்க்கலாம், சரி பத்திரம் பத்திரம் பேக் பத்திரம் அப்படின்னு, எங்கள் பணம் போட்டாங்க நேற்று நைட்டு போட்டாங்க காலையில் ஷூட்டு, அவங்க கேட்குறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க. ஷூட்டிங் வந்தாலும் ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு, அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக, ஏன்னா யார்ட்டே போய் நான் ஒரு 10,000 கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவேன் கேட்பாங்க, என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.